வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு முன்னாள் நீதிபதி ஐயா திரு அரி பரந்தாமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உச்ச நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்னா அதுதான் இறுதி அப்படின்னு மக்கள் எல்லாருமே நாம ஏத்துக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட அனுபவம் வாய்ந்த உச்ச நீதிமன்றத்தை சேர்ந்த நீதிபதிகள் பரிந்துரை செய்து அனுப்பக்கூடிய நீதிபதி லிஸ்ட் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு நிராகரிக்குது, அதை திருப்பி அனுப்புது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. இது சம்பந்தமாக உச்ச நீதிமன்றம் வந்து கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்கிறது அப்படிங்கிற செய்திகளும் நமக்கு வருது. நீதிபதிகளுக்கே நியாயம் கிடைக்குது என்பது ஒரு பக்கம் வியப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேடிக்கையாகவும் இருக்கு. உண்மையில என்னதான் பிரச்சனை? 1990களில் இருந்து உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்துல கொலீஜிய முறை என்பதை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கொண்டு வந்தது. அதுதான் இன்றைய சட்டமாக இருக்கு. அதை இந்த அரசு வந்த உடனே ரத்து பண்ணாங்க. அது பொது கொலீஜிய முறை நான் சரி அப்படின்றதுக்காக சொல்ல வரல. ஏன்னா கொலீஜிய முறையில நீதிபதிகளை நியமனம் செய்வதில் வந்து தலையாய பங்கு வகிப்பது என்ன கேட்டால் சுப்ரீமசி வந்து பிரைமசி இல்லாட்டி பிரைமசி வந்து நீதித்துறையாக இருக்கு. அதில் அரசினுடைய பங்கு இல்லைன்றதில்ல. என்ன கேட்டால் அரசு நினைக்கிறபடி தான் எல்லாம் நடக்குது. அரசு என்ன நினைக்குதுன்னா எந்த அரசு வலுவாக இருந்தாலும் என்ன கேட்டால் இந்திரா காந்தியினுடைய அவசர நிலை காலம் போல இப்போ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அப்படியே நகல் எடுத்த மாதிரி வராது எப்பவுமே. இது வேறு வடிவத்தில் இது ஒரு அவசர காலமாக இருக்குது, அறிவிக்கப்படாத அவசர காலமாக இருக்குது. அங்கே அப்போ எப்படி வந்து உயர் நீதிமன்றங்களை உச்ச நீதிமன்றங்களை இந்திரா காந்தி கண்ட்ரோல் பண்ணாங்களோ அதே போல் இப்போவும் இந்த அரசு கண்ட்ரோல் பண்ண நினைக்கிது. 2014 அது நடக்குது. அப்போ இவங்க வந்த உடனே அரசமைப்பு சட்டத்துக்கு ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த கொலிஜிய முறையை மாற்றி அதை கொண்டு வந்தாங்க. அரசுக்கான ரோல் கூடுதலாக இருக்கும் அப்படி கொண்டு வரப்போ அந்த அதை வந்து உச்ச நீதிமன்றம் 2015 ரத்து பண்ணிடுது. இல்லை கொலிஜிய முறை தான் சரி, அது அப்படி நீங்கள் திருத்தம் கொண்டு வருவது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கோட்பாட்டுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு விரோதமானதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அதுதான் இன்னைக்கு வந்து சட்டம், கொலீஜிய முறை தான் சட்டம். ஆனால் கொலீஜிய முறையை வந்து உச்ச இப்போ இந்த மத்திய அரசு இப்போ இருக்க அரசு வந்து அதை ஒத்துக்கல. அதை அது என்னென்ன முடியுமோ அதை ரெண்டு விதமாக தடுக்கிறாங்க. ஒன்று அதை நியமிக்க அப்படியே வச்சுப்பாங்க, ஃபைலை வந்து எதுவுமே பண்ணாமல் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை அதாவது 2019 சில பெயர்கள் இன்னும் பரிசீலனை இருக்குன்னா பாருங்க. கொலீஜியம் வந்து பரிந்துரைச்சிருக்கு, அதை அதுக்கு அவங்க நியமிக்கணும். அதை அப்படியே வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அதில் எங்களுக்கு சில ஆட்சேபனைகள் இருக்கு, நீங்கள் மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு அனுப்புவாங்க. மறுபரிசீலனை பண்ணி இப்போ கொலீஜியம் வந்து அதே நாங்கள் நினச்சது சரிதான் நினைக்கிறோம் என் ரீட்ரேஷன் பாங்க அப்படி சொன்னால் அதை வந்து மீண்டும் அவங்க வந்து உத்தரவு கொடுத்தாகணும் நீதிபதியாக. ஆனால் இப்போ கொடுக்குறது இல்லை இந்த அரசு. அது எனவே அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பிற்கு முரணானது. சுருக்கமாக சொல்லணும்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மற்ற அமைப்புகளை இப்போ சிபிஐ, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாத்தையும் தன் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி முழுக்க முழுக்க இப்போ கூட உச்ச நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு விரோதமாகலாம் பெருசாக நடந்துட்டுன்னு சொல்ல முடியாது. ராமர் கோயில் தீர்ப்பெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி உட்பட 5 நீதிபதிகள் அவர் ஒருத்தர்ன்றது வந்து உண்மையான விஷயம். இருந்தாலும் இவர்களுக்கு திருப்தி அடையலை. 100% நான் சொல்கிறேன் இந்த மற்ற அமைப்புகள் மாதிரி வரணும்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, அதை வந்து நீதித்துறை ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. அதை தான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி வடிவங்களாக பார்க்குறோம். இப்போ நீதித்துறை என்ன சொல்றது, நீங்கள் அதுவும் 2014 இந்த டக் ஆஃப் வார் நடக்குது. இது ஒன்றும் புதுசு இல்லை. இந்த முறை ஏன் கொஞ்சம் கூடுதலாக அது தெரியுதுன்னா சட்ட அமைச்சர் உபயோகப்படுத்திய சில வார்த்தை. அதை வந்து பிரதமருக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியாமலாம் சட்ட அமைச்சர்லாம் பேச மாட்டார். அவர் உபயோகப்படுத்த சில வார்த்தைகளை வந்து உச்ச நீதிமன்றம் வந்து என்ன சொல்லுச்சுன்னா, அவர் என்ன சொன்னார், நீங்கள் பரிந்துரைக்கிறதான நியமனமே நீங்கள் பண்ணீங்களேன் அப்படின்ட்டு ஒரு நக்கலாக சொன்னார். இப்படி ஒரு சட்ட அமைச்சர் சொல்லலாமா அப்படின்றது தான் சொன்னாங்க. ஒன்று இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இருக்கிறதுக்காக 2021 ஒரு டைம் லைனை வந்து உருவாக்கினாங்க. இப்போ ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கணும்னா உயர் நீதிமன்றத்திற்குரிய தலைமை நீதிபதியும்
அவருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ரெண்டு நீதிபதிகள் தான் கொலீஜியம், அவர்கள் பரிந்துரைப்பாங்க. அது மாநில அரசுக்கு போகும், மாநில அரசு அவர்களுடைய கருத்தை சொல்லுவாங்க. அடுத்து ஐபி ரிப்போர்ட் வரும். இப்போ அதுக்கெல்லாம் கால வரையறைய நிர்ணயிக்கிறாங்க. ஐபி வந்து 4 வாரத்துல இருந்து 6 வாரத்துக்குள்ள கொடுக்கணும், மாநில அரசு எவ்வளவு நாளுக்குள்ள கொடுக்கணும், அத மைய அரசு எத்தனை நாள், 4 மாதமா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த கால வரையறை வைக்கிறாங்க. அந்த வரையறையெல்லாம் இவங்க எதையுமே அந்த அந்த தீர்ப்பு இருக்கு, அதை கூதர்ல போட்டாங்க. இன்னைக்கு அதான் இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. என்ன கேட்டா இப்போ சமீபத்தில் எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமான வழக்கை விசாரித்த அந்த அமர்வுக்கு தலைமை தாங்கிய நீதிபதி கே எம் ஜோசப்னுடைய நியமனமே அப்படிதான். 2018 ஜனவரி மாசத்துல 2 பேரை பரிந்துரைக்குது. ஒன்னு ஹிந்து மல்கோத்ரா, இன்னொன்னு இவர கே எம் ஜோசப். இந்து மல்கோத்ராவை நியமித்தவர்கள் கே எம் ஜோசப் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அதனால அவருடைய சீனியாரிட்டி பாதிக்கப்பட்டது, அவர் லேட்டா தான் நியமிக்கப்பட்டார். எனவே இதை வந்து தொடர்ந்து பல காரணம், பல இதே மாதிரி விஷயங்கள் சொல்ல, அதே மாதிரி 2014 லோத்தா இருக்கும் போது அவர் நாரிமன் ரோஹிண்டன் நாரிமன் அது ராவ் நாகேஸ்வர ராவ் கூட சேர்த்து கோபால் சுப்பிரமணியை தமிச்சாரு. கோபால் சுப்பிரமணியத்தை இவங்க நியமிக்காம அவங்க அவங்க ரெண்டு பேரும் மட்டும் நியமிச்சாங்க. அதுக்குள்ள கோபால் சுப்பிரமணியம் தனக்கு பதவியே வேண்டாம் பண்ணிட்டார். அப்போ லோத்தா வெளிநாடு போயிருந்தார். ஏன் நீங்க அவசரப்பட்டீங்கன்னாரு. இல்ல இல்ல, அவங்களை நியமிச்ச ஒருபாடு நான் அதுக்கடுத்து போனோம் ஜூனியரா போன எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவர் சொல்லிட்டார். இப்படி எல்லாம் தேவையில்லைன்ட்டு. அப்போ கோபால் சுப்பிரமணியத்தை ஏன் அவங்க வேண்டான்றாங்கன்னா, அவர் அவர் கொண்டு வந்த அதாவது ஒரு என்கவுண்டர் கேஸ், இஸ்ராத் ஜஹான் நினைக்கிறேன், அந்த குஜராத் என்கவுண்டர் கேஸ்ல அமித்ஷா குற்றவாளியா இருக்காரு. அது சம்பந்தமான வழக்கு வரும்போது உச்ச நீதிமன்றம் அவரை அமிதாஷ் குரியா நியமிக்குது. அவர் யாருக்கும் வழக்கா இல்ல, உச்ச நீதிமன்றத்தை நியமிக்கும் போது அவர் சொன்ன கருத்துக்கள் இருக்கு பாருங்க. இந்த வழக்கு பிரைம் ஆபீஸ் ஏதோ பார்க்கும் போது அந்த வழக்கு தொடர்வதற்கு முகாந்திரங்கள் இருக்குன்னு ஆர்கியூ பண்ணார். அதனுடைய விளைவாக அவருக்கு வந்து பதவியே போச்சு. இன்னும் நிறைய சொல்லலாம். இப்ப நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்கு முரளிதர் போட்டு ஒரு மாதம் ஆகுது இல்ல, ஆனா அவங்களுக்கு வேண்டிய நீதிபதியா இருந்தா அடுத்த நாளே நியமிப்பாங்க. பர்திவாலா மே 5 பரிந்துரை, மே 7 நியமனம், இரண்டே நாள். ஆனா இப்போ இல்லைன்னா நடக்காது. இப்போ இப்போ இங்க பாக்குறோம். இப்போ இவரை அதே மாதிரி ஹக்கீல் குரேஷி அதே குஜராத், அவரை நம்ம ஊர்ல இருந்து இவர் இருக்காரு நம்முடைய ராமசுப்ரமணியம், அவரையும் ஹக்கீல் குரேஷியும் இன்னொரு நீதிபதி, அவங்களெல்லாம் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியா நியமிக்கிறாங்க. அப்போ இவரை சிம்லாக்கு போடுறாங்க. இவருக்கு அதை ஹைகோர்ட் மத்திய அரசு போட்டுடுது. ஆனா அகில் குரேஷியை மத்திய பிரதேசத்துக்கு போடுறாங்க, போடல. அதுக்காக பெரிய வழக்கெல்லாம் நடந்து கோர்ட்ல பெரிய இதே மாதிரி ரிட்டாரிக் நடந்து சுப்ரீம் கோர்ட் அப்படியா இப்படியெல்லாம் கடைசியா மத்திய அரசு சொன்ன மாதிரியே ஒரு சின்ன திருபுராவில் போட்டாங்க. எனவே இது வந்து தொடர்ந்து இப்படிதான் இருக்கு. இதை வந்து கூடுதலாக தெரியுது. என்ன கேட்டீங்கன்னா இப்போ கூட பெரிய எனக்கு ஒன்றும் இப்போ கடைசி வரையில் இவர்கள் வந்து உறுதியாக இந்த உச்ச நீதிமன்றம் நிற்குமா, இதை மாதிரி இந்த அரசு கிட்ட அடிப்படையான மற்ற அனைத்து அமைப்புகளும் இன்னைக்கு தன் அதனுடைய நம்பிக்கை இழந்துட்டு இப்போ கொஞ்சம் இருக்கிறது நீதிமன்றம் தான். அதை பற்றியும் அப்பப்போ நமக்கு ஏன்னா இப்போ அது பேரோட முழு நம்பிக்கை இல்லை. இப்போ எடுத்தீங்கன்னா Article 370 இது வந்து ஒருவேளை இந்த தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க சட்ட திருத்தம், அதை வந்து நல்ல வாய்டுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் தூக்கி அடிச்சிட்டாங்க. அதற்கு பழிவாங்கும் ஒரு நடவடிக்கையா ஒன்றிய அரசு இப்படி பிஹேவ் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா இதுல பாதிக்கப்படுறது என்னமோ பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் தான். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ்னா உடனே அதை எடுத்துக்கிறாங்க, உடனே விசாரணை நடக்குது, உடனே தீர்ப்பு வருது. ஆனா ஒரு சாதாரண மனிதர்களுக்கு பாத்தீங்கன்னா வழக்கு முடியுதோ இல்லையோ வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது நிறைய நேரங்கள்ல. அப்போ இது ஒரு நீதித்துறைக்கே ஒரு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற கவலை வந்து ஒன்றிய அரசுக்கு கொஞ்சம் கூட இல்லையா? இல்லைங்க. எப்போது இப்போ எந்த அரசு மிக பலம் பொருந்தியதாக இருந்தாலும் அப்போதைக்கெல்லாம் அனைத்து அமைப்புகளும் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க முழுக்க முழுக்க. அதனுடைய இண்டிபெண்டன்ஸ், அதனுடைய சுயேட்சைத்தன்மை இழந்துடுது எல்லா அமைப்புகளும், அது நீதித்துறை உட்பட. அதான் அவசர கால நிலை. அது அதுக்கு அதே மாதிரி இப்ப இவங்க மிக பலம் பொருந்திய அரசா இருக்கிறது வந்து இவங்க முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறாங்க. அதுக்கு தான் நீங்க சொல்ற NJSC கொண்டு வந்தாங்க. NJSC ரத்து பண்ண தொட்டு அவர்கள் என்ன இழந்தார்களோ அதை வந்து இப்ப அடைவதற்கு பார்க்கிறார்கள். இப்ப அடைஞ்சிருக்காங்க. என்ன கேட்டா கடந்த 7-8 ஆண்டுகள்லயே அவங்க நினைச்சபடி தான் நடத்துறாங்க. அவங்க நினைச்சாங்கன்னா பர்திவாலாவுக்கு அடுத்த நாள் நியமனம், ஆனா கே எம் ஜோசப்புக்கு 8 மாசம் பொறுத்தா நியமனம்.
அவங்க பரிந்துரை போய் 8 மாசம் ஒரு தான் நியமனம். அது கூட நியமனம் இல்லை, கோபால சுப்பிரமணியர் நியமனம் இல்லாமலே கூட போகலாம். எனவே இது வந்து அவர்கள் இதுதான் அவர்கள் உத்தியாக செய்கிறாங்க. அதனால இதை இதை வந்து குறைஞ்சபட்சம் மற்ற அமைப்பை விட, இப்போ எலெக்ஷன் கமிஷன்னா அதன் பேர் நம்பிக்கை இல்லை, என்னன்னா பல்வேறு விதங்கள்ல இப்போ மோடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அதை வந்து பிரைம் மினிஸ்டர் பேர் நடவடிக்கை எடுக்கும்ன்ற நம்பிக்கை நமக்கு கிடையாது. அதே மாதிரி ஷெடியூல் போடுறதுலயே எப்படி ஒரே இமாச்சல பிரதேசம் குஜராத்துக்கும் ஒரே நேரத்தில் போடலாம். அப்போ என்ன இது இதுக்கு வேற அதுக்கு வேற, ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி மத்திய அரசுக்கு இவங்க கேம்பெயின் பண்றதுக்கு வசதியா போடுறாங்க. பெங்கால்ல 8 கட்ட தேர்தல் போடுறாங்க, இதெல்லாம் விமர்சனத்துக்கு வருது. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தையும் முடுக்க முடுக்க அவர்கள் கண்ட்ரோல்ல கொண்டு வருவதற்காக எப்படி அவசர காலத்தில் பண்ண மாதிரி இப்ப பண்றாங்க. அதனுடைய நடை அதனுடைய விளைவாக வரதுதான் இப்போ அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு தான். நீங்க தனிப்பட்ட நபர்கள் இல்ல, முக்கியமான வழக்குகளே கூட இன்னும் விசாரிக்கப்படல, பல வழக்குகள். அதான் நான் சொன்ன Article 317 விசாரிக்கப்படல. அவசர நிலை காலத்துல ஜெயபிரகாஷ் நாராயண் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் சிறையில் இருந்தப்ப மிசாவில் அதை எடுத்து வழக்கே போடக்கூடாதுன்னாங்க. இப்போ காஷ்மீர்ல அந்த மாதிரி அதே மாதிரி மிசா மாதிரி ஒரு சட்டம், பப்ளிக் சேஃப்டி ஆக்ட், ப்ரீவெட்டிவ் டிடென்ஷன், அது விசாரணை எல்லாம் சிறையில் அடைக்கிறது. அதை விசாரிக்கவே இல்லை. இப்போ விசாரிக்க மாட்டேன்னு சொல்ல ஆனா விசாரிக்கல. அவர்கள் சிறையில் எவ்வளவு காலம் இருக்க முடியுமோ சட்டம் சொல்ற காலத்துக்கு அளவுக்கு இருந்துட்டாங்க. யாரு முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அந்த அப்துல்லாக்கள் அந்த அம்மா இந்த இவங்களுடைய இதாக இருந்த அந்த அம்மா மெஹ்பூபா, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபசல், இன்னும் பலர் வந்து நூற்றுக்கணக்கானவங்க அந்த அந்த சட்டத்தின்கிட்ட சிறையில் இருந்தாங்க. அவங்க போட்ட வழக்குகள்லாம் விசாரிக்கவே பண்ணல இன்றைக்கு வரைக்கும். இன்டர்நெட் வந்து இது பண்ணாங்க, அதில் பற்ற தீர்ப்பில் கூட அதையும் ஜஸ்டிஸ் ரமணா தீர்ப்பு சொன்னார், அதில் பயன் இல்லை. அதாவது இன்டர்நெட்டை வந்து முழுக்க அனுபவிக்க முடியும்னு உரிமையை தரல. நீங்க சொல்றதுல இருந்து 2-3 விஷயங்கள் தெளிவா தெரியுது. ஒன்றிய அரசு ஒரு பாரபட்சமாக நடந்து கொள்கிறது அப்படிங்கறத பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் நீதிபதிகளும் ஒரு சார்பு நிலை மேற்கொள்கிறார்களோ அப்படின்னு, அப்படிதான் அவங்களும் செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெட்டு வெளிச்சமா நமக்கு தெரியுது. அப்போ இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நீதிபதிகள் ஒன்றிய அரசின் நன்மதிப்பை பெற்றுதான் இன்னைக்கு அந்த பதவியில வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. அப்போ இவங்க நன்மதிப்பை பெற்று இங்க வந்து உட்கார்ந்தா பதிலுக்கு இவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் தோன்றுகிறது. அப்ப நம்மளுடைய சந்தேகம், என்னை போன்றவர்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் எல்லாம் உண்மையா நியாயமா என்னதான் நடக்குது? நிச்சயமா இப்போ நீங்க அந்த அவங்களுக்கு வேண்டியவங்கள கொண்டு வந்து இங்க நிக்க நிரப்புறாங்க, அது உண்மைதான். அவசர காலத்துல எப்படி இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்களோ நிறைய பேருக்கு வந்து தலைமை நீதிபதி பதவியை மறுத்தாங்க, அதே மாதிரி முழுக்க முழுக்க இப்போ அவங்க இப்போ பர்திவாலா அடுத்து தலைமை நீதிபதியா இருப்பாரு. இப்போ கொண்டு வந்த பர்திவாலா அவர் இவங்க ஆட்சியில் இல்லைனாட்டி கூட 2024 இவங்க அதுக்கு அடுத்தே 2029 அடுத்தே இருப்பார் அவர் தலைமை நீதிபதியாக. அதே மாதிரி பியூலா திரிவேதி அதே குஜராத்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் இவங்களுடைய இப்போ அகில் குரேஷிக்கு மறுத்ததை இவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஏன் பர்திவாலாவுக்கும் பியூலா திரிவேதிக்கும் கொடுக்கப்படுது. எனவே இந்த மாதிரியான நீங்க சொல்ற மாதிரி தான் நடக்குது. இப்போ எல்லாத்தையும் இப்போ எம்ஆர் ஷா அவர் என்ன பண்ணாரு, சாய் பாபாவுக்கு அந்த அக்யூட்டல் சம்பந்தமா வரும்போது அவருக்கான அமர்வை வந்து அவர் லலிதே கூட அவர் அந்த அமர்வை அமைக்கிறார், சனிக்கிழமைக்கு அமைக்கிறாரு அந்த அமர்வை. அதை கொடுக்குறாங்க. இப்போ அந்த நீங்க சொல்ற அந்த சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்கு. ஒரு சாரார் வந்து இப்ப நினைச்சீங்கன்னா இந்த அரசுக்கு எப்படி இந்திரா காந்தி மாதிரியே அவர்களுக்கான எஸ் மேன் மாதிரியாக வருவார்களோ அப்படின்ற எண்ணத்துக்கு இன்னும் முழுக்க அந்த எண்ணம் வரல. இப்போ பர்திவாலா நியமிக்கிற நியமனம் வந்து ஒரு உண்மையில என்னுடைய கேட்ட ஒரு கான்ட்ரவர்சி அதுல, அதை நான் நினைக்கிறேன். ஆனா ஏன்னா அதே நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இவரை விட மூத்த நீதிபதிகள் எல்லாம் ஓவர்லுக் பண்ணிட்டு நியமிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ கண்ணா இருக்கார், இப்போ கண்ணா இருக்கார் பாருங்க, அவரும் அப்படிதான் ஓவர்லுக் பண்ணி தான் நியமிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அவசர காலத்தை நினைவூட்டு. ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்றது எதிர்காலம் தான். பர்திவாலா எதிர்காலத்தில் எப்படி இருக்க போறாருன்றதையும் கண்ணா எப்படி இருக்க போறாருன்றதையும் நம்ம பொறுத்தர் தான் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் எல்லாம் நியமனம் வந்து அவர்களை விட சீனியர்களை ஓவர்லுக் பண்ணி பண்ணது என்பது இன்னைக்கு சர்ச்சைக்குள்ள. அது வந்து எமர்ஜென்சியில் நடந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நடக்குது இந்த அளவுக்கு பிளாட்டண்டா ஓவர்லுக் பண்றது. நான் சொல்ற மாதிரி இப்ப அந்த அகில் குரேஷி மாதிரி ஜெயந்த் பட்டேல் ரிசைன் பண்ணிட்டே போயிட்டாரு, அதை பலமுறை நான் சொல்லியிருக்கேன். அவரும் ஜெயந்த் பட்டேலும் குஜராத்,
அவங்க வந்த உடனே அவரை இதுக்கு மாத்தினாங்க, பெங்களூர் கர்நாடகாவுக்கு. அங்கே அவர் ஏன் அங்கே வந்து மாத்துறாங்கன்னா, அங்கே அவர் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாருன்னா அவரை நிர்வாகத்தின் கீழே இருப்பார், அவர் தான் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ், அதனால் இங்கே மாத்துறாங்க. இங்கே இருக்க தலைமை நீதிபதி அவரை விக்கேட் ஆகிறார், எலிவேட் ஆகிறார், ரிட்டையர் ஆகிறாரு. அப்போ இவருக்கு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் வர போகிறது வந்து அகராபாத்துக்கு மாத்துறாங்க மீண்டும் அவரை, அதனால் அவர் ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. அதே மாதிரி பெஸ்ட் பேக்கரி கேஸ்லேயும் அந்த அந்த வழக்கை விசாரித்த மாவட்ட நீதிபதி ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறாரு. ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆன உடனே பாம்பேலேருந்து அவரை தூக்கி அலகாபாத் போடுறாங்க. எனவே இது அவசர கால நிலையை நினைவூட்டுவதாக நான் பார்க்கிறேன். நீதித்துறைக்கு ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாக பார்க்கிறேன். அப்போது நீதித்துறை உறுதியாக நிற்குமா, இல்லை அவசர நிலை காலம் மாதிரி அவசர நிலை காலத்தில் எல்லாம் அதை அட்ஜஸ்ட் பண்ண இப்போ பொறுக்கக்கூடிய சந்திரசூட தந்தை அவர்கள் அந்த ஏடிஎம் ஜபல்பூர் வழக்கும்பாங்க, இல்லை ஏபிஎஸ் கார்பரேட் வழக்கு வழக்கும்பாங்க, கேட்க முடியாதுன்னு சொன்னாங்க. எனவே அந்த அந்த மாதிரியாக அதை அவர் ஈவன் ஜஸ்டிஸ் பகவதி கூட அந்த வழக்கில் சொன்னார், ஹெச்ஆர் கண்ணா ஒருத்தர் தான் மாறுபட்ட தீர்ப்பு அளித்தார். எனவே இப்போவும் அதே மாதிரியான நிலைமை இருக்கா அப்படின்றத வந்து சரித்திரம் தான் சொல்லணும். இவர்கள் எப்படி நிற்பார்கள் இந்த அரசுக்கு இப்போ எதிர்த்து ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸை காப்பாற்றுறதுக்காக எவ்வளவு தூரம் உச்ச நீதிமன்றம் இருக்குன்றதை காலம் தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரி ஒன்றிய அரசின் சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு அவர்கள் வந்து பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்றாரு, இந்த கொலீஜியம் முறையை வைத்து மக்கள் மிகவும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இந்த கொலீஜியம் முறையில. இன்ஃபேக்ட் நிறைய ஜட்ஜஸ்க்கே இந்த கொலீஜியம் முறையில வந்து உடன்பாடு இல்ல, அதுல ஃபேவரட்டிசம் இருக்கு, நெப்பாட்டிசம் இருக்குன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. உண்மையிலே யார் இந்த கொலீஜியம் சிஸ்டத்தை பத்தி கவலைப்படுறாங்க, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்ன? அதாவது கொலீஜியம் சிஸ்டம்ன்றது 1990 முன்னாடி கொலீஜியம் சிஸ்டம் கிடையாது, மத்திய அரசு தான் பிரைமசியாக இருக்கும். இப்போவே கிட்டத்தட்ட என்னுடைய கொலீஜியம் சிஸ்டத்திலேயே 2014 அப்புறம் மத்திய அரசு தான் பிரைமசியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நினைக்கிற நீதிபதிகள் போட்டால் உடனே கொடுக்குறாங்க, இல்லாட்டிக்கு போனால் நியமிக்கிறது இல்லை, அப்படி இல்லாட்டிக்கு போனால் அவங்க வந்து மறுபரிசீலனை பண்ணுன்றாங்க, மறுபரிசீலனை பண்ணி இவங்க ரீட்ரேட் பண்ணாலும் நியமிக்காமல் மீண்டும் ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு புறந்தள்ளிட்டு போறாங்க. எனவே இப்போ இன்னைக்கு என்ன இருக்குன்னா, ரைட்டோ தப்போ இன்னைக்கு என்ஜேஎஸ்சி ரத்து பண்ணப்பட்டு கொலீஜியம் முறை இருக்கு. அதுக்கு நீதிபதி கவுல் இருக்காரு, அவரே அதான் சொல்றாரு, இன்னைக்கு தானே சட்டம், நீங்க அதை வந்து மறுபடியும் என்ஜேஎஸ்சி ரீஎனாக்ட் பண்ணுங்க, அப்படி எதனா பண்ணலன்னா இதை நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்றாரு. அதுதான் இன்னைக்கு இருக்கிறது, சட்டத்தை பேசுறதுன்னா இதுதான் பண்ணணும். அதில் இந்த கொலீஜியம் முறையில் பல குறைபாடுகள் இருக்கு. ஏன்னா என்ன குறை இவர்கள் சொன்னார்களோ அரசின் பேரில், அதே குறை இவர்கள் செய்கிறாங்க. ஃபேவரட்டிசம்ன்றதை விட ஒபேக்னஸ், டிரான்ஸ்பரன்சி இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியாது, அளவுகோல் எந்த அடிப்படையில் பண்ணுறாங்கன்னு தெரியல, அது இவங்க பக்கம் இருக்க குறைபாடு. இந்த மத்திய அரசோட குறைபாடு என்னன்னா, இப்போ உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டுவது போல இப்படி பல வருடங்களாக நீ இழுத்தடிச்சியானா அவங்க பேரை கண்டி ஒரு கன்சர்ன் கொடுக்குறாரு நீதிபதி ஆகிறதுக்கு. அவருக்கு இதை விருப்பப்படல, தான் நீதிபதி ஆகமா ஆக மாட்டோமான்றதுக்கும், அதனால் அவர் தொழில் பாதிக்குது. இது போன உடனே அவருக்கு தொழில் பண்ணுறது சம்பந்தமாக பிரச்சனைகள் எடுது. எனவே வேண்டான்றாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல வழக்குறிஞர்கள் இந்த பதவிக்கு வர தயங்குகிறார்கள். ஏன்னா இப்போ பாம்பேயில் 10 அனுப்பிச்சதில் 2 தான் நியமிக்குது, 8 நியமிக்கல, அந்த 8 இருக்கவங்களில் ஒரு 4 வேணான்டுவோம். அப்போது இந்த மாதிரியான நிலைமை மத்திய அரசு கையாளுது. எனவே இது வந்து இப்போ கொலீஜியம் சரியா இல்லையான்றது இப்போ விவாதம் இல்லை, கொலீஜியம் தான் இன்றைக்கி இருக்குது. அதை வந்து சரியா இல்லையான்றதுல நாம் முழுக்க முழுக்க சரின்னு சொல்ல, ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரையில கொலீஜியத்தை குறை சொல்வதில் முன்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்கு. அவங்கள பொறுத்தவரையில மற்ற அமைப்பு மாதிரி இந்த அமைப்பு முழுக்க இவங்க கண்ட்ரோல்லன்றதான் இவங்க குறை. இப்பவே நிறைய மத்திய அரசுக்கு அனுசரிச்சு தான் இந்த நீதிமன்றம் போகுதுன்றது தான் பொதுவான மக்களுடைய கருத்து. ஏன்னா அதை ஏற்கனவே நான் சொல்ல, ஏற்கனவே 2018 4 நீதிபதிகள் செல்லமேஸ்வர் தலைமையில் மீடியா கிட்டே வந்தே சொன்னாங்க, அப்போது உங்களுக்கு தொடர்ந்து தீபக் மிஸ்ரா, ரஞ்சன் கோகாய், போப்டே இவங்களை பற்றிய விவரங்கள், அதுதான் பிரசாந்த் பூஷன் கன்டெம்ட், இதெல்லாம் அதுதான் தெளிவாக்குது. ஆனாலும் இந்த அரசு என்னன்னா, அதிலையும் திருப்தி அடையாமல் மற்ற அமைப்பு போல முழுக்க முழுக்க தங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றக்காக அவங்க பார்க்குறாங்க. அதுக்காக அவங்க வந்து அவங்க முழுக்க அவங்க நினைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்ற, அப்படி அவங்க நினைக்கிற மாதிரி இருந்தால் அடுத்த நாள் நியமனம் வந்துடும். இவ்வளோ மாதக்கணக்காக புரளி தெரிக்கையாக வரலன்றதுக்காக தான், ஏன் வந்து அகில் குறைஷிக்கு ஆட்சின்றது தான்,
ஏன் ஜெயின் பட்டே அப்படி மாத்தினாங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தான். நாங்க கேக்குற தீர்ப்பை நீங்க கொடுங்க, நீங்க ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பரிசுகளை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லலைனாலும் இன்னைக்கு ஒன்றிய அரசு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. எல்லா அரசும் இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த பிஜேபி இறந்துட்டாரு, அவர் சட்ட அமைச்சரா இருந்தாரு அருண்ஜேட்லி, அவர் பாராளுமன்றத்துல பேசினார் அப்ப காங்கிரஸ் அமைச்சரா இருக்கும் போது. நீதிபதிகள்லாம் ஓய்வு பெற்ற உடனே அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி பல பதவிகள் தரப்படுது அப்படின்றத பத்தி அவரே சொன்னாரு இத மாதிரி எல்லாம். ஆனால் இன்று அதான் தொடர்ந்து அதான் நடக்குது. அதை என்னன்னா அதை யாருமே அதில் வந்து சரி பண்ணுறதுக்கு தயாராக இல்லை. அவங்க ஒரு சட்டம் கொண்டு வரணும், அதெல்லாம் யாரும் கொண்டு வர தயாராக இல்லை. இதை எல்லாத்தையும் அதனால தான் அரசு கொண்டு வர தயாராக இல்லை. இப்போ நீதி இப்போ இவங்களை பொறுத்த வரையில் நீதி அமைப்பெல்லாம் 100% டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. என்ன கேட்டால் இப்போ ஐடி என்ஃபோர்ஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% அவங்க சொல்கிற மாதிரியே நடக்குது. இன்றைக்கி கொடுத்தா கார்த்திக் சிதம்பரம் வீட்டில் ரைட் பண்ணால் பண்ணும் அந்த மாதிரியெல்லாம் நீதிமன்றத்தை அந்த அளவுக்கு அவங்களால வளைக்க முடியும். இங்கும் அங்குமாக ஒரு பெண்ட் இருக்கிருந்தாலும் இன்னும் நீதிமன்றம் அதை ரெசிஸ்ட் பண்ணுது தன்னுடைய இண்டிபெண்டன்ஸை காப்பாற்றிக்கிறதுக்காக. அதனுடைய முரண்பாட்டின் விளைவு தான் இப்போ நடக்கக்கூடிய சர்ச்சை பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடக்கிறது. அதை தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் அதனுடைய நிலைப்பாட்டில் இருந்து தன்னுடைய இண்டிபெண்டன்ஸை காப்பாற்றிக்கணுன்றது நம்முடைய விருப்பம். பல ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை இன்னைக்கு அவங்களுடைய இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளையிற ஒரு கருவியாக மாற்றிவிட்டார்கள். கடைசியாக நீதிமன்றம் ஒன்று பாக்கி இருக்கிறது. நீதிமன்றங்கள் வளைந்து கொடுக்குமா கொடுக்காதா, நீதித்துறை ஒன்றிய அரசின் கைக்குள் போகுமா போகாதா அப்படிங்கிறத இனி பொது தெரிந்துதான் பார்க்கணும். உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்து பல விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இணைந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஒப்பீனியன்ஸ். நன்றி.